தமிழ்நாட்டில் வெற்றிடம் வந்துவிட்டது என்று விமர்சிப்பவர்கள் திமுக மண்டல மாநாட்டிற்கு பின் தங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டிருப்பார்கள் என திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். ஈரோட்டில் நடந்த திமுக மண்டல மாநாட்டில் கலந்து கொண்ட பின் சென்னை திரும்பிய ஸ்டாலின் இதை தெரிவித்தார். மேலும் அவர் வரும் 29ஆம் தேதிக்கு பிறகும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை என்றால் ஆளும் கட்சியின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்று போராடுவார்கள் என எதிர்பார்ப்பதாக கூறினார். விவாதங்களில் ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் வந்துவிட்டது வெற்றிடம் வந்துவிட்டது என்று தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இனிமேலாவது ஈரோட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய மண்டல மாநாட்டை முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.